அனைவருக்கும் வணக்கம். நாளும் ஒரு திருக்குறள். அதிகாரம் 20, பயனில சொல்லாமை. பல்லார் முனியர் பயனில சொல்லுவான், எல்லாரும் எல்லப்படும். கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயன் இல்லாத சொற்களை சொல்லுகின்றவன் எல்லோராலும் இகழப்படுவான். பயனில பல்லார் முன் சொல்லல், நயனில நட்டார்கள் செய்தலின் தீது. பலர் முன்னே பயன் இல்லாத சொற்களை சொல்லுதல் நண்பர்களிடத்தில் அறம் இல்லாத செயல்களை செய்தலை விட தீமையானதாகும். நயனிலன் என்பது சொல்லும், பயனில பாரித்து உரைக்கும் உரை. ஒருவன் பயன் இல்லாத பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். நயன்சாரா நன்மையின் நீக்கும், பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து. பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையில் இருந்து நீங்கச் செய்யும். சீர்மை சிறப்போடு நீங்கும், பயனில நீர்மை உடையா சொலின். பயன் இல்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கும். பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கள் பதறியனல். பயன் இல்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும். நயனில சொல்லினும் சொல்லுக, சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், சான்றோர் பயன் இல்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார், பெரும்பயன் இல்லாத சொல். அருமையான பயன்களை ஆராய வல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசு அரு காட்சியவர். மயக்கத்தில் இருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார். சொல்லுக சொல்லின் பயனுடைய, சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாதவர்களாகிய சொற்களை சொல்லவே கூடாது.